மருத்துவமனைகள்ல தேவையான நிதிகளை வந்து காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இல்ல அந்த மாதிரி எந்த நான் அது உங்க தொலைக்காட்சியில தான் பார்த்தோம். நீங்க ஏதோ கடலூர்ல ஒரு சித்தா மருத்துவமனையில ஏதோ ஒரு மருத்துவர் சொல்லியிருக்கிறதா, அந்த சித்த மருத்துவருக்கு சித்தம் கலங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே சித்த மருத்துவமனையில வந்து காப்பீட்டு திட்டம் பெரிய அளவில் போகாது. காப்பீட்டு திட்டம் எங்கே அதிக அளவில் பயன்படுனா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அந்த பெரிய டிரான்ஸ்பிளான்ட் மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் அதிகமாக பயன்படும். அதனால சித்த மருத்துவமனையில் போய் தமிழக அரசு இது மாதிரி எங்களுக்கு வந்து காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வருகிற தொகையை தான் செலவு செய்ய அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவலை சொல்லி அது உங்கள் தொலைக்காட்சியில் பெருசாகவும் போட்டுன்னு அது உண்மை இல்லை. அப்படி அதாவது வேற மருத்துவமனைகளில் வருகிற இந்த அரசுக்கு வருகிற தொகையை ஏதாவது அந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்குத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்காக இன்சூரன்ஸ் பணத்தையே நம்பி தான் இந்த மருத்துவமனைகள் இயங்குதுன்னு இல்லை. அதுக்காக இன்சூரன்ஸை வந்து அரசு மருத்துவமனைகளில் பண்ணவே கூடாதுன்னு இல்லை. இன்சூரன்ஸ் திட்டத்தை மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த போடும்போது தான் அரசின் பணம் அரசுக்கே வருகிறது, அரசின் தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு. இதை விட்டுட்டு நம்ம மொத்தத்தையும் தனியார் மருத்துவமனைகளுக்கே கொடுத்துட்டோம்னா அரசோட பணம் மக்களுக்கு பயன்படுறது மட்டும் இல்லை, இது அரசுக்கும் பயன்படணுங்கிற மாதிரியான ஒரு இதுதான். அது ஒரு பெரிய கொடூர செயல், குற்ற செயல்லாம் இல்லை. அது பத்திரிகைகளில் வர்றதோ ஊடகங்களில் வர்றதுதான் என்ன நோக்கத்துக்காக வெளியிடப்படுறதுன்னு தெரியல. அதாவது மருத்துவர்களிடத்திலிருந்து வருகிற தாக்குதல்கள், அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாங்க, எந்த மாதிரி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போறாங்கிற அந்த முழுமையான விவரங்கள் கிடைத்தால் இன்சூரன்ஸ்ல இருந்து முழுமையான தொகை கிடைக்கும். இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா யுனைடெட் இந்தியா அசூரன்ஸ் ஒரு ஒன்றிய அரசின் அரசாங்கத்து மத்திய அரசாங்கத்தின் இன்சூரன்ஸ். இதில் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சரியாக வாங்கிக்கலாம். இன்னொன்று, கடந்த மாதம்தான் இந்தியாவிலேயே காப்பீட்டு திட்டத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய அளவில் பயன்பெற்று கொண்டிருப்பது தமிழ்நாடு என்கின்ற வகையிலும் ஒரு மாதத்துக்கு மட்டுமே 1500 கோடி அளவில் அதுக்காக இன்னைக்கு பிரீமியம் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான திட்டம் இது. ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய், இந்த 5 ஆண்டுக்கு 7500 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று. ஏறத்தாழ 1700க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்படுகிறது. அதிலும் கூட எத்தனை நோய்கள் என்றால் 1513 நோய்களுக்கு இதில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 1513 நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இருந்த அரசு 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ரெண்டு, இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து 5 லட்சம் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இல்லை இந்த டிரான்ஸ்பிளான்ட் அந்த அதை எடுத்தோம்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு, இதய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, கணைய மாற்று அறுவை சிகிச்சை, அதேபோல் எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை, தோல் மாற்று அறுவை சிகிச்சை என்று இப்படி ஏராளமானவற்றுக்கு 22 லட்சம் ரூபாய் வரை இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே 22 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்படுத்தப்படுவது என்பது தமிழகத்தில் மட்டும்தான். அது மட்டுமல்லாது இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்படுத்தப்படுகிற பயனாளிகளின் எண்ணிக்கையும் இந்தியாவில் அதிகம் தமிழ்நாட்டில். தனியார் மருத்துவமனைகளில் இப்போ ஒரு 800னா 900 மருத்துவமனைகள் தனியார், அரசு மருத்துவமனைகள் 800க்கும் மேற்பட்டது. அது மாதிரி வந்து இப்போது தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து செய்யப்படுகிற இந்த விஷயத்தில் 1513 நோய்களுக்கான அந்த சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வருடாந்தர அந்த வருமானம் 75,000 இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை 1,20,000 உயர்த்தி கொடுத்தார். இன்றைக்கி அந்த 75,000 1,20,000 வரை இன்றைக்கு அந்த வருமான வயதும் வரம்பும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மட்டுமல்ல வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக சிறப்பான திட்டமாக இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது.
இதை பொறுத்துக்க முடியாத யாராவது ஒரு சிலர் இதை கலங்க ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சின்ன சின்ன செய்திகளை வெளியிடுறாங்க. நீங்களும் கொஞ்சம் நல்லா பார்த்து வெளியிடுங்க. பயனாளிகள் எங்க போறாங்களோ அங்க வந்து கொடுக்கணும். இப்ப நம்ம இத்தனை மருத்துவமனைகள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டு அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பயனாளிகள் பயன்பெறுபவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் மாதிரி இன்னைக்கு தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அரசு மருத்துவ சேவை மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ அரசு மருத்துவமனைகளில் நிறைய இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பயனடைகிறத எல்லாருமா விரும்புகிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத ஒரு டாக்டர் தான் அது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. இதுக்காக தான் அவங்க இருக்கிறது. அந்த டாக்டர் என்ன நோக்கத்துல சொன்னாருன்னு தெரியல. தொழில்நுட்ப பிரச்சனை காரணமா அது வர்றதுல வந்து காலதாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டு இல்ல. தொழில்நுட்பம் இதுல ஒண்ணுமே இல்லை, ஏதாவது பண்ணாதானே தொழில்நுட்பம் வரும். இல்ல இல்ல, என்ன என்ன பிரச்சனைனா, இப்ப பெரம்பூர் மேம்பாலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வணக்கத்திற்குரிய மேயரா இருந்த போது அந்த மேம்பாலத்துக்கு பணி ஆரம்பிச்சாங்க. ஒரு 100 அடி 120 அடி பள்ளம் ஆழ தோண்டி கூட ஹார்ட் ராக் கிடைக்கல, சாஃப்ட் சாயில் தான் இருந்துச்சு. சாஃப்ட் சாயிலில் பீம் நிற்காது, தூண் நிற்காது. இப்போ நாளைக்கு பாலம் வந்ததுன்னா கூட இறங்கிடும், அதுக்கு ஹார்ட் ராக்கில் நிற்க வைக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆழம் போச்சுன்னா ஹார்ட் ராக்கில் நிற்கும், அதனால் அந்த பாலம் அப்போ கட்ட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் துணை முதல்வராக அவர் ஆனதுக்கு அப்புறம் ஐஐடி மாதிரியான நிர்வாகங்களோடு பேசி கீழே வந்து காங்கிரீட் பெட்டு போட்டு அந்த தூணை எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சாங்க. இது எப்போ தெரியும்னா வேலை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தரைக்கடியில் ஹார்ட் ராக் இருக்கா சாஃப்ட் சாயில் இருக்கா தெரியுறது எப்போ, அப்போ தான். இன்னும் மதுரையில் ஒன்றுமே ஆரம்பிக்கலையே, இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ என்ன வரப்போகுது? இல்லை இல்லை, அதுதான் நாங்கள் இப்போ நேராக போகிறோம். நானும் நம்முடைய மரியாதைக்குரிய செயலாளரும் போகிறோம். அமைச்சரிடத்தில் தெரிவிக்க போகிறோம். நம்ம டெக்னிக்கல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வெறும் காம்பவுண்டு மட்டும்தான் கட்டியிருக்கிறோம். எந்த டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை, அது விரைந்து பண்ணி தரணுன்ற கோரிக்கையை இது வரைக்கும் ஒரு 10 தடவை வச்சுருப்போம். நாங்கள் போகிறப்பெல்லாம் எய்ம்ஸை வந்து மறக்காமல் வச்சுருக்கிறோம், கோரிக்கை வச்சுருக்கிறோம். இப்போ போகும்போதும் திரும்ப அந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். உங்களுக்கே தெரியும், விலக்கு பெறுவதற்கு தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வந்த நாளிலிருந்து இது வரைக்குமான அந்த முயற்சிகளில் எங்குமே தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அதனுடைய அறிக்கை பெற்று சட்டமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி அனுப்பி கவர்னர் நீண்ட நாட்கள் அதை ஒப்புதல் தராத நிலையில் மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி 2வது தடவை அனுப்பி அவர் வேறு வழி இல்லாமல் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய நிலைதான் கடந்த ஆட்சியிலும் இருந்தது. குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியதையோ உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பியதையோ கடந்த அரசு தெரிவிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் இரு துறைகளுக்கு அனுப்பி கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். சுகாதாரத்துறையும் உள்துறை அமைச்சகமும் தமிழகத்திற்கு சில விளக்கங்களை கேட்டு கடிதம் எழுதினார்கள். தமிழக அரசு சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி இரு அந்த விளக்கங்களுக்கும் இரு துறைகள் அனுப்பிய விளக்கங்களுக்கும் பதில் விளக்கங்களை அனுப்பியிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ப்ராசஸில் இருக்கிறது, ஏதோ ஒரு நடைமுறையில் இருக்கிறது. அவர்கள் இது ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று உள்துறை அமைச்சகமும் இதுவரை அறிவிக்கவில்லை, மேதக குடியரசுத் தலைவர் அலுவலகமும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ச்சியாக விளக்கங்கள் கேட்கப்படுவதும் இந்த துறையின் சார்பில் விளக்கங்கள் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து அனுப்பி அனுப்புவதுமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கை இன்னமும் கொஞ்சம் இருக்கிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை ஏன்னா மருத்துவமனையை பெரும்பாலும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பல இடங்களில் வந்து இன்னும் அந்த குறிப்பாக நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் சரி, குழந்தை ஹாஸ்பிட்டல், டாய்லெட் வசதி, அதுக்கும் சரியான ஏற்பாடுலாம் அதே மாதிரி பல மாவட்டங்கள்லையும் அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு எப்போ தான் அந்த நிரந்தரத்தில் எப்போ தான் வரும்? இல்லை, இப்போ பொதுவாக எல்லா மாவட்டங்கள்லையும் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்கன்ற குறையை சொல்லிட முடியாது. ஏன்னா நாங்கள் போகிற இடத்துலலாம் எல்லா மருத்துவமனைகளும் பார்க்குறப்ப போய் வார்டை பார்க்குறோம், மருத்துவரோடைய அறையை பார்க்குறோம்,
ஆப்ரேஷன் தியேட்டரை பார்க்குறோம், இதோட திரும்பி வரதில்லை. நீங்கள் சொல்கிற அந்த கழிவறையும் போய் பார்க்குறோம். நேற்று கூட மதுராந்தகம் மருத்துவமனைக்கு போனப்போ அதை நேரலையில் என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. கழிவறையும் போய் பார்க்குறோம், ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் கழிவறை பராமரிப்பு அது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நல்லாவே இருக்குது. எங்கேயாவது குறைகள், சின்ன சின்ன குறைகள் இருந்தா இல்ல, ராயப்பேட்டாவை நான் தொடர்ச்சியா போன வாரம் கூட போய் பார்த்துட்டு வந்தோம். இல்ல, ராயப்பேட்டை அரசு இல்ல இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. பொதுப்பணித்துறை வேற நாட்டில இருந்து வரல, அதுவும் தமிழக அரசு, தமிழக அரசின் சேவை, தமிழக அரசின் சேவைத்துறைகள்ல அதுவும் ஒண்ணு பிரதான. இல்ல இல்ல, ஒன்னு சொல்லிடுறேன். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டு காலமாகவே கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு மருத்துவமனையா இருந்தது. இப்ப அதுல இன்னைக்கு புதிய கட்டடங்கள், ரெண்டு கட்டடத்தை பொதுப்பணித்துறை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கறதுக்கு டிஎன்எம்எஸ்சி ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கும் இடையில இன்னமும் பாழடைந்த கட்டிடம் ஒன்று இருக்கிறது. போன வாரம் நான் போய் பார்த்துட்டு சிஇகேல சொல்லி இந்த கட்டிடத்தின் பயன்பாடை உடனடியா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது எப்போ வேணாலும் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு மோசமான நிலையில் இருக்கு. அந்த கட்டடம் கட்டி 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 80 வருஷமோ 85 வருஷமோ ஆயிடுச்சுன்னாங்க. அந்த கட்டடத்தை இப்போ உடனே சீல் வைக்க சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி மோசமான நிலையில் இருக்கிறதுங்கிறது பழங்கால கட்டிடங்கள் இருக்கு. இதெல்லாம் மாத்தி அமைக்கிறது படிப்படியா, ஒரே நேரத்தில் ஜீபும்பா வேலை இல்லையே, ஒவ்வொன்னா திட்டமிட்டு செய்யணும், கண்டிப்பா நடக்கும். மின்சார வாரியத்தில் வந்து ஒரு ஆஸ்பத்திரி மெயின்டைன் பண்ணாங்க, அது இடம் வந்து அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்கு. அந்த இடத்துல வந்து மீண்டும் ஒரு மருத்துவமனை வர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அந்த பின்தங்கிய பகுதி, அந்த பகுதியில் அவ்வளோ அவங்க குறிப்பிட்ட பேர் அந்த பணியாளர்கள் இருக்கும்போது மட்டும் அந்த மருத்துவமனை செயல்பட்டது. ஆனால் இப்போ அந்த மருத்துவமனையே செயல்படாது. 800 பொறுத்தவரையில இப்போ பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ளே வந்துருச்சு. ஆமாம், இப்போ பெருநகர சென்னை மாநகராட்சியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மிக சிறப்பாக செயல்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் டெல்லிக்கு போனபோது அங்கே இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் நேரடியாக பார்வையிட்டார். ஆம் ஆத்மி மொஹபுல்லா கிளினிக் என்கின்ற மருத்துவமனையை நேரடியாக பார்த்தாரு. பார்த்துட்டு அதே மாதிரியான மருத்துவமனையை தமிழ்நாட்டில் கட்டணம் முடிவு பண்ணி சட்டமன்றத்தில் 110 அறிவிப்பில் 708 மருத்துவமனைகளை கட்டுறதுன்னு முடிவு பண்ணிச்சு. அந்த 708 சென்னையில் மட்டுமே 200 வார்டுக்கு 200. நீங்கள் சொல்கிற 800, ஒன்றாவது வார்டு, ரெண்டாவது வார்டு, மூணாவது வார்டெலாம் அங்கே தான் இருக்குது. ஒரு வார்டுக்கு ஒரு மருத்துவமனை வருது, உங்கள் குறை தீர்க்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.